எங்க அண்ணன் சீமான் பாட்டுல தமிழர் திராவிடர்கள் திருநாடுங்க தமிழர்கள் திருநாடு மாத்திட்டாரு, மாத்தி பாடுறாங்க. அதுல வந்து இங்க வந்து நடந்தது ஒரு மிஸ்டேக் சரிங்களா, வந்து பிறந்தாங்க. ஆனா நான் சொல்ற இடத்துல ரெக்கார்டட் ஆடியோ வீடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. யாரா பேசுனீங்களா இந்த தமிழ் தாய் வாழ்த்து பத்தி? பெரியார் என்ன சொல்றாருமா, கடவுள் வாழ்த்துக்கு பதிலா தமிழ் தாய் வாழ்த்தா? ஒரு முட்டாள்தனத்துக்கு பதிலா இன்னொரு முட்டாள்தனமா? தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. 3000 வருஷமா உங்க தமிழ் தாய் இருக்கா, என்ன கிழிச்சா என்ன சாதிச்சா? திராவிட மண் தான் சார் இது, வச்சுக்கங்க. பெரியார் மண் தான் சார் வச்சுக்கங்க. நான் பெரியார் மண் சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு என்ன ஆட்சி? அண்ணாமலை பண்ண வேண்டிய வேலையை, தமிழிசை பண்ண வேண்டிய வேலையை, எச்ராஜா பண்ண வேண்டிய வேலையை ஆளுநர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நீங்க திமுகல 200 ரூபா வாங்கிட்டு இருக்கேன்னு ஒத்துக்கிடுவீங்களா? திமுக பேசுற மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இந்தி இருக்கு, கேந்திரிய வித்யாலயம் இந்தி இருக்குது, அரசு தனியார் பள்ளிகள் எல்லாத்துலயும் இந்தி இருக்குது. அப்ப என்னுடைய அரசு பள்ளி மாணவனுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கூடாது நினைக்கிறீங்க? இந்த ஆட்சியில தான் தமிழுக்கு வந்து அதிக மரியாதை. நீட் தமிழ் எழுத எப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க? சிஆர்பிஎஃப் எக்ஸாம் தமிழ்ல எப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க? ரயில்வே டிக்கெட்ல தமிழ்ல எப்ப வந்து ஆரம்பிச்சு? 2014க்கு பிறகு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேயினுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. வணக்கம் பாண்டே சார். வணக்கம். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்கள் தாண்டா அவங்ககிட்ட மாட்டியிருக்கீங்க. பாண்டே சார், தமிழக ஆளுநர் வர்சஸ் திமுக மோதல். தமிழ்நாட்டின் ஆளுநராக வந்த நாளிலிருந்தே தொடர்ந்து சித்தாந்த ரீதியாகவும் திராவிடத்துக்கு எதிராகவும் திமுகவை சீண்டிக் கொண்டே இருப்பது போல தெரிகிறது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகால வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறி இருக்கிறார் திரு ஆளுநர், அப்படிதான் சிஎம் உடைய அறிக்கை இருக்கு. எங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ் தாய் வாழ்த்து கட்டாயம் பாடணுமா, சரியா பாடணுமா? கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிருக்கா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா? அடி பல்லகளை எல்லாம் உடச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி போடுங்க. கொஞ்சம் கூட அசைவு இல்லாம எப்ப வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? சுதந்திரம் முடிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ள வந்துருச்சு. நம்ம வந்து குடியரசா நம்ம வந்து ஆன உடனே வந்துருச்சு. ஆனா தமிழ் தாய் வாழ்த்து எப்ப வந்துச்சு நீங்க சொல்லணும். கலைஞருடைய ஆட்சியில வந்துச்சுங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். 70களில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம 47 சுதந்திரம் முடிஞ்சு 70 வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து இல்லையே, என்னாச்சுன்னு நீங்க சொல்லணும். தமிழ் தாய் வாழ்த்து கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, சட்டமும் கிடையாது, ஒரு ஜீவோ வேற ஒண்ணு இல்ல. என்னாச்சுன்னா புரோட்டோகால் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று, கூடாதுன்னு சொல்லல. அப்ப நீங்க சட்ட அரசமைப்பு மீறினார்னு சொன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறது. திராவிடம்னு ஒரு வார்த்தை இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது என்ன ஒரு நடைமுறை இது? என் வேலை உங்களுடைய மண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதா என்னுடைய வேலை. தேசிய கீதத்திலும் இருக்கிறது, தமிழ் தாய் வாழ்த்திலும் இருக்கு, பாடிவிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு அவர் ஆளுநர் நினைச்சிருந்தாருன்னு அவர் வேற கொடுத்த அறிக்கையில் வச்சிருக்காரு. தமிழ் தாய் வாழ்த்து எனக்கு முழுசா தெரியும், நம்மள பாதி பேர் மாட்டிக்கிடுவோம். நிலமடந்தை தொழிலொழுகும், அது தொழில் இல்ல எழிலு. ஆனா அவர் சொல்றார், நான் உணர்ச்சி பொங்க பக்தி மிகுதியால் சிறந்தியாக நான் பாடக்கூடியவன் முதலமைச்சருக்கு தெரியுண்டார். ஏன்னா பக்கத்துல முதலமைச்சர் உட்கார்ந்து 100 ஃபங்க்ஷன் அட்டம் பண்ணிருக்காங்க. எனக்கு திருக்குறள், நலவெண்பா, நாட்டியப்பா, சீரா புராணம், 10 பாட்டு எல்லாம் தெரியுமையா? இதெல்லாம் என்னப்பா விளங்கிரும். தமிழ் பேசுறேன், தமிழ வளர்க்கறது சங்க வச்சா மட்டும் பத்தாது. முதல்ல ஒழுங்கான தமிழ கத்துக்கங்க, அப்புறம் உங்க பிள்ளைங்களுக்கும் கத்து கொடுங்க. போங்க. எங்க அண்ணன் சீமான் பாட்டுல தமிழர் திராவிடர்கள் திருநாடுங்க தமிழர்கள் திருநாடு மாத்திட்டாரு, மாத்தி பாடுறாங்க. அதுல வந்து இப்ப இங்க வந்து நடந்தது ஒரு மிஸ்டேக் சரிங்களா, வந்து பிறந்தாங்க. ஆனா நான் சொல்ற இடத்துல ரெக்கார்டட் ஆடியோ வீடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. யாரா பேசுனீங்களா? அதை நான் எடுத்து வேற சொன்னேன். ஒருத்தர் இன்னைக்கு பேட்டி கேட்கிற மாலேசில இருந்து அடிக்க விட்டு அத்தனை பேருக்கும் யாரா ஒருத்தர் சீமான் எப்படி பாட்டை மாத்தலாம், தமிழ் தாய் வாழ்த்தை எப்படி மாத்தலாம்னு யாரா கேட்டிருக்கீங்களா? இன்னும் பின்னாடி போக பின்னாலயா
இன்னொரு பாயிண்ட், தமிழ் தாய் வாழ்த்தே எடிட் பண்ணப்பட்டது தான். எடிட் பண்ணப்பட்டது தான் சார், எனக்கும் தெரியாது. எப்படி சார் சொல்றீங்க தமிழ் தாய் வாழ்த்தே எடிட் பண்ணப்படுது, அப்புறம் என்ன சார் சொல்றீங்க? சொல்லுங்க பா 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 அவன சொல்றான்னு போடா அவன கிறுக்கு பய வரக்கறையா என்ன பஞ்சாயத்து கூட போடுறது போ சார். இந்த இடத்துல ஆளுநர் இருக்கிற இடத்துல எல்லாம் திராவிடம்னா பிரச்சனையும் வருது. திராவிடம் காலாவதி ஆனதுன்னு சொன்ன ஒருத்தர் ஆமான்றங்க, திராவிடம் பற்றிய முரண்பட்ட பார்வை இவருக்கு இருக்கு, ஆமான்றே. இந்த தமிழ் தாய் வாழ்த்து பத்தி பெரியார் என்ன சொல்றாரு பாரு, கடவுள் வாழ்த்துக்கு பதிலா தமிழ் தாய் வாழ்த்தா, ஒரு முட்டாள்தனத்துக்கு பதிலா இன்னொரு முட்டாள்தனமா? தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க, 3-6 வருஷமா உங்க தமிழ் தாய் இருக்கிறா, என்ன கிழிச்சா, என்ன சாதிச்சா, என்ன பண்ணீங்க நீங்க, உங்களுக்கு என்ன பேசுறது தான் சார் பெரியார் பேசுறது தான் இதெல்லாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியங்களோட குப்பை அப்படின்னு அனைத்து இலக்கியங்களும் குப்பைன்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரியார் எதையும் பகுத்தாய்ந்து பார்க்க சொல்லியிருக்காரு. நீங்க வந்து 1971 மனப்பாறை நான் தெளிவா சொல்றேன், அங்க தமிழ் தாய் வாழ்த்து பற்றி பெரியார் பேசுனதை நீங்க பகுப்பாய்ந்து எனக்கு சொல்லுங்க. என்ன பவுப்பான் சொல்லுங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கிட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அனைத்து இலக்கியங்களும் மூட நம்பிக்கை எவ்வளவு அனைத்து, நான் சொன்னேன் கம்பராமாயணம் வந்து குப்பை சொல்லியிருந்தாருன்னு அவர் கடவுள் முற்பாளர் சொன்னாலும் சொல்லியிருந்தேன், புரியுது உங்களுக்கு? அனைத்து இலக்கியங்களும் அதான் சார் சீர்படுத்த வேண்டும் சொன்னாரு சார். எதை? திருக்குறளையா, மணிமேகலையா, சிவ சிந்தாமணியா, தொல்காப்பியத்தையா, எதை? ஐய விரிச்சு சும்மா சொல்லேன். உங்களுக்கு நீங்க வச்சுக்கங்க, பெரியார் மண்ணு சொன்னீங்களே, பெரியார் தமிழுடைய இலக்கியத்தை பிற மண்ணு சொல்லிட்டாங்க. வெள்ளத்தை பத்தி பேசுவாங்களோ, எங்க சென்னை மலையை பத்தி பேசுவாங்களோ, எங்க தமிழ்நாட்டு ஆளுநரே பாராட்டிட்டாரு, சிறப்பா செஞ்சிருக்காங்க, சிறப்பா செஞ்சாங்க வார்த்தை நீங்க காட்டணும், நான் தெரிஞ்சுப்பேன் அந்த வார்த்தையை நீங்க காட்டணும். பணிகள் சிறப்பா நடந்துட்டு இருக்குன்னு தானே சொன்னாரு. சிறப்புங்கிற வார்த்தை ரெண்டா இருக்கு, என்ன வார்த்தை நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார், சொன்னது நீங்க, நான் ப்ரூவ் பண்ணுமாங்க? பெரியார் வார்த்தையிலே விளையாடுறீங்க. நான் ப்ரூவ் காட்டுவேன். 1971 மனப்பாறல தேதி கூட சொல்லுவேன். ஒரு நிமிஷம் இல்ல வேண்டாம், மட்டும் மனுஷ பேசுவான். பெரியார் தான் திராவிடத்துடைய ஐகான், அத மறுப்பீங்களா? எஸ் கண்டிப்பா. அவர் தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி என்ன சொல்றாரு பாக்க, பெரியார் பத்தி நம்ம பேசுவோம் சார், நீங்க வச்ச குற்ற. பெரியார் தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி சொல்ல பேசுங்கன்றேன், பெரியார் பத்தி தனியா பேசுவோம். தமிழ்நாட்டில இருந்து வேலைக்கு போறவங்க யாருமே மும்மொழி கொள்கை தெரியாதனால கர்நாடகா கேரளாவில் போயிட்டு மொழி தெரியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா உண்மைதான், நல்லா தானே சொல்லிக்கார். அப்புறம் இதை வரவேறுங்க. இல்ல சார், நான் சார் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவன், கர்நாடகா பெங்களூருக்கு எங்க ஊர்ல இருந்து இன்னைக்கு நேரத்துல நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே போறாங்க. என்ன வேலைக்கு போறாங்க? என்ன அடிப்படை பணிக்கே போறாங்க சார். அதான் சார் சொல்றேன், அடிப்படை பணிக்கு பீகார்ல இருந்து வர்றான். கொத்தனார் சித்தால் வேலைக்கு எங்க நான் போலாம்ல, அதுக்கு மொழி எதுக்கு, உடல் உழைப்பு தான் தேவை. இவர் சொல்றது மும்மொழி கொள்கையை பத்தி பேசி படிச்சு உழை பார்த்து 4 இடத்துல நிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. சரி, தோத்துக்கிட்டே இருக்கீடா. தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இருக்கு, கேந்திரிய வித்யாலயில ஹிந்தி இருக்குது, அரசு தனியார் பள்ளிகள் எல்லாத்துலயும் ஹிந்தி இருக்குது. அப்ப என்னுடைய அரசு பள்ளி மாணவனுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கூடாது நினைக்கிறீங்க? இந்த ஆட்சியில்தான் தமிழுக்கு வந்து அதிக மரியாதை. நீட் தமிழ் எழுதணும் எப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க? சிஆர்பிஎஃப் எக்ஸாம் தமிழ் எழுத எப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க? ரயில்வே டிக்கெட்ல தமிழ் எப்ப வந்து ஆரம்பிச்சு? 2014 பிறகு. அம்புமிக்க சகோதரா சகோதரிகளே வணக்கம். யானம் புரே யாவரும் கேடி. மொழியான தமிழ்ன்றாரு பிரதமர் மோடி. போராடம்லாம் சொல்றாரு, போராடங்கள்லாம் சொல்றீங்க. ஐயா, 4 ஸ்டேட்ல, ஒரு 5 ஸ்டேட்ல வந்து தமிழை படிங்கன்னு சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் ஹிந்தி படிச்சு படிச்சிட்டீங்களா? அப்படி
அப்படி சொல்ல முடியுமா? என்ன சார் இது சொல்ல முடியுமா சார்? எங்களுக்கு தேவைன்னா நாங்க படிப்போம். அதுதான் எல்லா மாநிலத்திலும் சொல்லுவாங்க. எல்லா மாநிலத்திலும் என்ன சொல்லுவாங்க? இப்ப நம்ம வந்து எனக்கு தேவையான படிப்போன்றோம், அப்ப அவன் இப்படி சொல்ல முடியும்? உனக்கு வந்து ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்டா அண்ணாமலை பண்ண வேண்டிய வேலையை, தமிழிசை பண்ண வேண்டிய வேலையை, எச்ராஜா பண்ண வேண்டிய வேலையை ஆளுநர் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்எஸ்எஸ் பத்தி ஒரு வார்த்தை பேசிருக்காரா? நீங்க நீங்க திமுக 200 ரூபா வாங்கிட்டு ஒத்துக்கிடுவீங்களா? திமுக பேசுற மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. திமுக 200 ரூபா வாங்குற ஊப்பி ஒத்துக்கிடுவீங்களா? உங்க கீழே விமர்சனம் பண்றாங்க, ஒத்துக்கிடுவீங்களா? இல்ல ஆளுநர் கூட அந்த மாதிரி சொல்லிருவாரோன்ற ஒரு சொல்லணும். பாரத் மாதா கி ஜெய். நான் சொல்லணும்னு வேண்டுகோள் இல்ல சார். ஐ பிச்ல பாரத் மாதா கி ஜெய் வயித்துல இருந்து சொல்லணும். பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லக்கூடாதா? பாரத மாதா வணக்கம் தான் என்ன சொல்ல முடியாது? நீங்க சொல்ல தப்பா, பாவமா, குற்றமா? என்ன பேச ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு வாதம் வைக்கணுங்கிறக்காக பாரத் மாதா கி ஜெய்னா பிஜேபி பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.